ஜூலை 31 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்வி மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்ல இன்னும் சில தளர்வுகள் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரியான ஒரு அறிக்கை ஒன்று அரசாங்கம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 31ஆம் தேதி ஜூலைக்கு அப்புறமேட்டு என்ன விதமான தளர்வுகள் இருக்கு அப்படின்றத விரிவா பார்க்கலாமாங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு வந்து பாத்தீங்கன்னா வருகிற ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இன்னும் பல விதமான கட்டுப்பாடுகளுடனும் தளர்வுகளுடனும் இன்னும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் லாக்டவுன் வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜூலை மாதத்தில் பண்ணியிருக்க மாதிரியே ஆகஸ்ட் மாதத்திலும் ஃபுல் லாக்டவுன் வந்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமைகளை ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து முழு ஊரடங்கு வந்து பின்பற்றப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து என்ன விதமான தளர்வுகள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 50% பணியாளர்களுடன் பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 75% பணியாளர்களுடன் பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவகங்களில் 50% வாடிக்கையாளர்கள் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும். இதை தொடர்ந்து ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி காலை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் பார்சல் சேவை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி ஊராட்சி, பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறிய கோவில்களை வந்துட்டு திறக்கிறதுக்கான ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கோவில் வந்து 10,000 ரூபாய்க்கு குறைவான ஒரு ஆண்டு வருமானம் இருக்கு அப்படின்னா அந்த திருக்கோவில் மற்றும் தர்கா மற்றும் தேவாலயங்களை வந்து திறக்கிறதுக்கான ஒரு அனுமதி வந்து இப்போ கொடுத்திருக்காங்க. காய்கறி கடைகள் மற்றும் மளிகை கடைகள் வந்து பாத்தீங்கன்னா காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இயங்குறதுக்கான ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் அந்த பர்மிஷன் இருந்துச்சு. மற்ற கடைகள் காலை 10 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி இருந்த இந்த ஒரு நிலையில இப்போ அந்த கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலை 10 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க. அத்தியாவசிய மற்றும் அத்தியாவசிய மற்ற பொருட்களை இ காமர்ஸ் மூலமாக வழங்குறதுக்கான ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்னும் அந்த தடை தொடரும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோவில்களாகட்டும் வழிபாட்டு தலங்களாகட்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வழிபடுறதுக்கு இன்னும் அனுமதி வந்து வழங்கப்படல. எந்த ஒரு மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கான ஒரு அனுமதியும் இன்னும் வழங்கப்படல. நீலகிரி மாவட்டத்திற்கும் கொடைக்கானல், ஏற்காடு போன்ற சுற்றுலா தலங்களுக்கு வெளியூர்லிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து செல்றதுக்கான ஒரு தடை வந்து இன்னும் தொடரும். தங்கும் வசதி இருக்கக்கூடிய ஹோட்டல் ரிசார்ட்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த தடை இன்னும் தொடரும். ஆனால் மருத்துவத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள் வந்து தனிமைப்படுத்துறதுக்காக அந்த இடங்கள் வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வணிக வளாகங்கள் திறக்கிறதுக்கான ஒரு அனுமதியை இன்னும் வழங்கல. பள்ளிகள், கல்லூரிகள், பயிற்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களுக்கு ஏற்கனவே விதிச்சிருக்கக்கூடிய இந்த தடை இன்னும் தொடரும். மேலும் அவங்க வந்து இணையவழி கல்வியை தொடர்றதுக்கான ஒரு வழிமுறைகள் வந்து ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை தவிர சர்வதேச விமான போக்குவரத்து தடை இன்னும் நீடிக்கும். பொது போக்குவரத்து அதாவது பேருந்து, மெட்ரோ ரயில், ரயில் போன்ற சேவைகள் இன்னும் தொடராது. அடுத்ததா திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள் வந்து திறக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டையும் இன்னும் கொடுக்கல. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தொற்றினுடைய ஒரு தாக்கம் பொறுத்து அதற்கான ஒரு தளர்வுகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.